பிரதிகள் மீதான இந்த வாசிப்பு அரங்கில் இரண்டாவதாக உரையாடப்பட்டுள்ள பிரதி இலங்கை யாழ்ப்பாணத்தினைச் சேர்ந்த குலமுழுத்தாளர் அரோஜன் பாலகிருஷ்ணனின் பச்சை நரம்பு சிறுகதை தொகுதி. உங்களுக்கு அரோஜனை தெரியாவிட்டால் இங்கே ஒரு நீண்ட தலைமுடியுடன் ஒரு இளம் பாலி வந்திருக்கிறார். அவர்தான் அரோஜன். அவர் இப்போது நாட்டிங்ஹாம் யூனிவர்சிட்டியிலே உயர்கல்வியை கற்றதற்காக வந்திருக்கிறார். 90களில் பிறந்த புதிய தலைமுறை போரின் நெருக்கடிகளுக்குள்ளும் மனிதத்தின் அவலத்திற்குள்ளும் இருந்து அதன் சிக்கல்களை கண்டவர். இதன் அகப்புற விளைவுகளை எடுத்தால் தனது படைப்பு ஆற்றலால் பதிவு செய்ய உந்தப்படுபவர். ஆனால் வழக்கமான ஒரு போக்கில் இருந்து தொடராமல் பலரது மன உணர்வுகளை பேச தயங்கும் விடயங்களை பேச துவங்கியவர். எழுத தொடங்கியவுடன் கடவுள் கவனத்திலையும் பெற்ற இளம் படைப்பாளிகள். இவரது பச்சை நரம்பு சிறுகதை தொகுதி பற்றி ஹரி ராஜலட்சுமியும் பாத்திமா மாஜிதாவும் பேச உள்ளனர். இந்த அரங்கில் புதிய தலைமுறை படைப்பாளி ஒருவரின் சிறுகதை தொகுதி பற்றி 90க்கு பின் அழுத்து உலகிற்கு வாழ மற்றும் ஒரு புதிய தலைமுறையான ஹரி ராஜலட்சுமியும் பாத்திமா மாஜிதாவும் பேசுவது மிக முக்கியமாகும். இந்த ஆண்டு கனையாளி இதழில் மே 18 முடியான அவரது தன்னிலை குறிப்பில் இருந்து சில பகுதிகள். சிறு வயதிலேயே நூலகமும் வாசிகாயில் உள்ள பத்திரிகை வாசிப்பும் அப்பாவின் பழக்கம் மூலம் கிட்டியது. என்னையும் என் சகோதரியையும் யாழ் பொதுநர் நூலகத்துக்கு அழைத்துச் செல்வார். சிறார்களுக்கான இரவல் பகுதியிலிருந்து ஒரு ஆங்கில புத்தகம் ஒரு தமிழ் புத்தகம் எடுத்து சென்று வாசிக்கும் பழக்கத்தை அப்போதையும் பூத்தினர். அங்கிருந்தே நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன். நல்ல நினைவுகளாக அவை எப்போதும் இருக்கின்றது. அப்போதெல்லாம் அழுது மார்க்கம் இருந்ததில்லை. ஒருவருப்பாக வாசிக்க இயலுமான குறைவுகளை திறத்து திறத்தி வாசிக்கவே நாம் ஓயாமல் அல்லப்பட்டது. இடப்பெயர்வினால் சுண்டுக்குழி பகுதியில் வாடகைக்கு வீடு பார்த்து குடிய வந்தோம். வீட்டில் தொலைக்காட்சியோ சேர்ந்து விளையாடுவதற்கு சக வயது நண்பர்களோ அருகில் இன்மையாலும் வாசிப்பை பொழுதுபோக்காக என்னிடம் தஞ்சம் கொண்டது. நூலகம் அமைந்திருக்கும் இடம் மிக அருகிலேயே இருந்ததனால் தினமும் அப்பகுதிக்கு சென்று வருவது அன்றாட வேலையாக்கியது. குறைவு ருசிக்குள் சென்று முற்றாக ஒளிந்திருந்தேன். இருந்தும் என்னுடைய மனநிலை கடம் தாழ்வு சிக்கலுக்குள் சிக்கியிருந்தது. எனது ஆரம்ப பாடசாலை ஆசிரியர்களின் அணுகுமுறையே அதற்கான காரணமாக இருந்திருக்க வேண்டும் என்று இப்போது தோன்றுகின்றது. அதிகம் தனிமைக்குள்ளும் நண்பர்களின்றியும் கடும் அவதிக்குள் இருந்திருக்கின்றேன். இந்த சிக்கல் 11 வயதில் இறுதி வரை இருந்திருக்கின்றது. ஒரு வகையில் இலக்கியம்தான் என்னை அச்சிக்கல்களில் இருந்து வெளியே எடுத்தது என்றும் சொல்லலாம். என் 11 வயதின் நினைவுகள் இந்த இறந்த உடல்களை கடந்து செல்லும் அனுபவத்திலும் ஆங்காங்கே இராணுவத்துக்கு வைக்கப்படும் கிளைமோர் தாக்குதல்களில் சிக்கி பலியாகிய பொதுசனத்தின் கண்ணீர்களுமே மிதந்தது. ஒரு வகையில் என் புனைவின் அடித்தளம் இங்கிருந்தே ஆரம்பமாகின்றது என்று நினைக்கின்றேன். வன்முறை மீதான வெறுப்பு இங்கிருந்தே எனக்கு எழும்ப ஆரம்பித்தது. இலட்சியவாதங்களால் கட்டப்படும் முறையிலும் போலி புரிதப்படுத்தல்களுக்கு இடையாகும் அப்பாவி உயிர்கள் மீதான சிந்தனையும் இன்னும் இன்னும் அலைக்கழித்து சரிய வைத்தது. அதன் பின் ஏற்பட்ட வாசிப்பு அப்பின்புலத்தில் யோசனை வைத்தது. இந்த உண்மைகளை உள்ளிருந்து பார்த்தவன் என்ற முறையில் என் புனைவின் அடித்தளம் இவற்றையே உரசி அதற்குள் புதைந்திருக்கும் மானுட உண்மையை பார்க்க முயல்கிறது. ஒரு வகையில் அதற்கான எத்தனம்தான் 2013 எழுத ஆரம்பித்தேன். சிறுகதை வடிவமே என் முதல் தெளிவாக இருந்தது. கூர்மையாக ஒன்றை சொல்லி பார்ப்பதில் கடும் சவால்களை தருவது சிறுகதை வடிவம். அதனால் என்னவோ மீண்டும் மீண்டும் அந்த வடிவமே பிடிக்கிறது. ஏற்கனவே சதைகள் என்ற சிறுகதை தொகுப்பு இலங்கையில் 2016 வெளியாகியிருந்தது. பச்சை நரம்பு 10 கதைகள் அடங்கிய இவரது 2வது சிறுகதை தொகுப்பாகும். கல்முதிரை, காலச்சுவடு, சிலேட், அமிர்துதா, ஆட்காட்டி, அகா நாளிகை, புதிய சொல், இதுவரை போன்ற இதழ்களில் இவரது கதைகள் பிரசுரமாக இருக்கின்றது. அவரது பச்சை நரம்பு சிக்கலற்ற நல்ல மொழி வளத்துடன் கூடியது. அண்மையில் வெளியான புதிய எழுத்தாளர்கள் எவரை காட்டிலும் சிறுகதை வடிவம் சார்ந்த தேர்ச்சியும் புரிதலும் அனோஜன் கதைகளில் காண கிடைக்கிறது. இவரது சிறுகதை பழப்பாளி மட்டுமல்ல பல இலக்கியம் சார்ந்த விமர்சனத்துறைகளில் மட்டுமல்ல பல்வேறு விடயங்களுக்கும் பெயர் போனவர். தேடல் மிக வாசிக்கும் புனைவின் நுட்பமும் கைவரப்பெற்றவர். தற்போது உயர்கல்வி நிமித்தம் இங்கிலாந்தின் நாட்டிங்ஹாம் யூனிவர்சிட்டியில் என்விரான்மெண்டல் சயின்ஸ் கற்கை துறையில் கற்று வருகிறார்.
அனோஜன் பாலன் பச்சை சொல்வதை பற்றி முதல் ஹரி ராஜலட்சுமியை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். அனோஜனை பற்றி இப்ப சரி சொன்ன மாதிரி ஒரு பொதுவாகவே கவனம் பெற்ற ஒரு எழுத்தாளர். கல்வியில தொடங்கி காலச்சோடு வரைக்கும் நாங்கள் நல்லது என்று நினைக்கிற வந்து அவரை போட்டி போட்டி வந்து பேசிருக்குது. அதற்கண்டே சமூக வலைத்தளங்களை வந்து நல்ல ரசிக்கப்பட்டாங்க இருக்கிறதை நான் காண்றேன். உண்மையில சொல்ல போனா இலங்குவான ஒரு வீண் சிக்கல் பாடுகள் அற்ற விவரணைகள், சரளமான உரைநடை, அந்த தன்னுடைய தேர்ந்தெடுத்து கொண்ட வடிவம் ஃபோம் தொடர்பான அறிதல் எல்லாமே அனுஜனுக்கு கைப்படி வந்திருக்கின்றது. ஒரு இப்படி சொல்றதை யாரும் இந்த ரெண்டு தொகுதிகளையும் வாசிச்சு யாருமே மறந்து வைக்க மாட்டார்கள். ஆனா நான் அனுஜன சிறுகதைகள் வெளிவந்த சமயத்துல நான் இதுவரை ஒன்று கூட நான் படிச்சதில்லை. அப்ப எனக்கு வந்து ஒரே ஒரு தொடர்பு வந்து தர்மபிரசாத் பிரான்ஸ்ல இருந்து அடிக்கடி எனக்கு வைக்கிற அந்த ஆக்காக்கிதல் தவிர எனக்கு வேறு எந்த இதழ்களும் கையில கிடைச்சதில்லை. அதே போல நான் இவரோட எழுத தொடங்கின யதார்த்தம், கபில் ஸ்டான்ஸ்லாஸ் பிருந்தன் கணேசலிங்கம் போன்றவரை கூட நான் இந்த பாதிச்சதும் இல்லை. இப்பதான் சந்தோஷ்கரஜா தர்ராஜசிங்கத்துக்கு இருந்து நான் யதார்த்தண்ட மெடூசா என்ற சில புத்தகம் எடுத்து வச்சிருக்கேன், படிக்கணும். எனிவே நான் ஒரு பெரிய ஒரு முகநூல் நூலிலிருந்து ஓஃப் எடுத்துட்டு நான் திரும்பி வந்த ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு பிறகு திரும்பி வந்தபோது தான் எனக்கு அனுஜன் இருக்கிறதே தெரியும். அனுஜன் என்னோட பேக்லாக்ல இருந்த ஒருத்தர், அவர் இங்கிலாந்துல இருக்காருன்றப்ப எனக்கு அப்புறம் தெரிய வந்தது. அதுக்கு பிறகு நான் தேடி படித்ததுல நான் அனுஜன் நான் முதலாவது படித்த சிறுகதை வந்து சாய்வு என்று சொல்லி அமிர்தால் வெளிவந்த இந்த வருஷ தொடக்கத்துல வெளிவந்த ஒரு கதை. அது வந்து எனக்கு அது வாசித்த உடனே அது வந்து நான் ஒரு எனக்கு தெரிஞ்சது அது ஒரு வித்தியாசமான ஒரு ரைட்டரை நாங்கள் டீலிங் வித் ஒரு வித்தியாசமான ரைட்டர் என்று சொல்லி அது தங்கை அண்ணன் முறைதகா பாலிப்பு அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணினுடைய விளைவினூடாகவும் அந்த கதையில வர ஆணினுடைய இசைதலினூடாகவும் ஒரு சகஜமான பால்களை வந்து அந்த முறைதகா பாலிப்பு நகல் எடுக்கப்படுவதை வந்து அவர் ரொம்ப லாபமாக எழுதியிருந்தார். அந்த பாலிப்பு சார்ந்த தங்கி இருப்பது செக்ஷுவல் டிபெண்டன்சி பற்றின ஒரு விதமான முதிர்ச்சி அந்த கதையில இருந்தது. இத்தனைக்கும் இந்த கதையில வருகிற சீன பெண் இந்த தமிழ் இளைஞர் ரெண்டு பேருமே மிகவும் இளையார்கள். சர்வதேச உள்ளாதல்கள் சகஜமான கொஸ்மோபாலிட்டன் சொல்ல முடியாத ஒரு விதமான ஒரு கேம்பஸ் சூழல்ல வந்து கஞ்சா அடிக்கிறது எல்லாம் ஒரு பெரிய இதுவாக எண்ணிக்கொண்டு வெற்றிடன் போன்ற மெயின் ஸ்ட்ரீம் பாடல்களுக்கு எடுக்கொண்டு செய்கிற ஒரு அப்பாவித்தனமான இளம் வயது ஆக்கள். ஆனால் அது அப்படி ஒரு செட்டப்ல ஒரு வக்கிரம் இல்லாமல் அவர் அந்த விஷயத்தை பேசுகிற பக்குவம் அவருக்கு இருந்தது வந்து அந்த நேரம் அதை தான் நான் நினைச்சு கொண்டேன். அதுக்கு பிறகு தான் அனுஜனுக்கு நான் மெசேஜ் பண்ணி இந்த பச்சை நிறம் தோல்வியையும் அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் இன்டர்நெட்டில் அவர் ஒரு சைட்டில் தான் நான் வாங்கி நினைந்த சதைகள் இதையும் வந்து அதுவும் வாங்கி நகர் அந்த மேலே வாங்கிட்டு நினைக்கிறேன். நான் ப்ரொஃபஸர் கேட்கும் பிறகு நான் படிக்க ஆரம்பிக்கல. ஆனால் இப்போ நான் படித்து முடித்த பிறகு ஐ கேன் சே தட் என்ன சொல்வது கர்ணன் சாய்ந்தன் ஆக்கள் என்ற அந்த பிரச்சனைகள் ஒன்று இருக்கு எனக்கு. சாய்ந்தன் கர்ணன் அந்த அந்த ஜெனரேஷன் ஆக்கள்ல வந்து அவைகளுக்கு வந்து இந்த ஒரு ப்ரீ லிட்டரரி கமிட்மெண்ட் ஒன்று இருக்கு. சாட்சியம் சொல்லுவோம், நாங்கள் வந்து இந்த போர்ட்ல இருந்து வந்த நாங்கள் அது வந்து தங்களுக்கு ஒரு அந்த இலக்கியத்துல அந்த அனுபவங்களை பிரதிநிதித்துவம் செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டியோட அவங்களை எப்பவுமே அவங்களோட எழுத்துறையோ ஸ்டைலையோ அவங்களோட லிட்டரரி மெரிட்ஸோ வந்து அழுத்தி கொண்டே இருக்கணும். அதனால அவங்களால எனக்கு அந்த அவங்களோட உரைநடையை தொடர்ந்து படிப்பதை வந்து ஒரு கலைப்புக்குரிய விஷயம் என்று எனக்கு இதுவே அளவு இருந்திருக்கு. பட் அனோஜனோட உரைநடையில வந்து அந்த ஒரு வெயிட் அந்த நான் சாட்சி சொல்லணும் நான் வந்து அந்த ஒரு பிரயத்தனத்தின் வெயிட் வந்து அதில் இருக்கல அது வந்து ஒரு ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்காண்டியவர் அந்த இல்லை அனோஜன் வந்து தான் இலக்கியம் தன் தொழில் என்றதில் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். தான் சாய்ந்தன் கர்ணன் ஆக்களுக்கும் அனோஜனுக்கும் இடையில் இருக்க ஒரு வித்தியாசம் அப்படி நான் நினைக்கிறேன். அதனோட டிகாஷன் ஆனால் சில சரக்குகள் உதாரணத்துக்கு சாலைகளில் வந்த அந்த அண்ணா சிறுகதை அப்படி சில சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இவ்வளவுக்கு ஒரு மாதிரி விடுபட்ட சுதந்திரத்தோடு அவர் வந்து எழுத கொண்டு வருவது அதுவும் இவ்வளவு சீக்கிரம் போன்றிருந்து இவ்வளவு சீக்கிரத்தில் அது ஒரு அபூர்வமான விஷயம். இதெல்லாம் ஒரு இவரோட புனைவுலகத்தை பின்னா ஒரு லார்ஜ் பாயிண்ட்ஸ்
நான் இதுக்குள்ள போ அதுக்குள்ள நான் போகிறது இல்லை. நான் முதல்ல எனக்கு கொஞ்சம் கூட நேரம் தரணும் வயசுல என்ன சொன்னால் நான் முதல்ல சலைகளையும் தொடங்கி தான் நான் பச்சை நரம்புக்கு போகிறேன். என்னன்னு சொன்னால் எனிவே அதுக்கான காரணம் நான் அப்புறம் சொல்கிறேன். நான் என்ன மெயின் பாயிண்ட் போகும் என்ன மெயின் பாயிண்ட் வந்து பேசிக்கலி அனோஜெண்ட் அடைப்புலகத்தில் வந்து ஆண்களுடைய நிலைமை எப்படி இருக்குது, அந்த ஆண்கள் யார், அந்த ஆண்களுடைய பிரச்சனைகள் என்ன, அந்த ஆண்களுடைய இருக்கிற சமூகத்தில் எப்படி இருக்கிறது தான் என்னோட மெயின் ஃபோக்கஸ். அதை விட்டுட்டு அந்த அதுக்கு போகும் முன்னே இன்னொட நான் சொல்லி வைக்கிறேன். அடுத்தது ரெண்டாவது நான் பாசிச்ச கதை சாய்வுக்கு முன்னே முதல்ல வந்து சாய்வுக்கு முன்னே இன்செஸ்ட பற்றிட்டு இன்செஸ்ட கதைச்ச கதைக்கு அடுத்ததாக நான் வாசித்த வந்து போர்வை, அதுவும் அம்பதால் வந்தது இல்லையா. அதையும் வந்து அதில் அதாவது இந்த ரெண்டு தொகுப்புலையும் இருக்கிற கதையில கதையோட பாக்கில் இந்த உள்ளடக்க ரீதியாக அது ஒரு டிபார்ச்சர் தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு வேறு ஒரு கலப்பை சேர்ந்து தேர்ந்து செய்திருக்கிறார். ஆனால் நான் முதல்ல சொன்னேன் சுதந்திரமாக விடுபட்டு எழுதுறாருன்னு சொல்லி இந்த ரெண்டு புக்லையும் அது அது அதில் இருந்த அந்த போர்வ சிறு அது போர்வ சிறு நான் அதை வாசிச்சிருக்கீங்களா இருக்கிறாரு யாராவது வாசிச்சது இல்லையா? ஓகே நான் ஓகே நான் கொஞ்சம் அது அது ஒரு எங்களுடைய 30 ஆண்டுகால இராணுவ வரலாறு எங்களுடைய இலங்கையோட மிலிட்ரி ஹிஸ்ட்ரி தொடர்ந்த ஒரு ஒரு கதை உண்டு வந்து அதை வந்து வாசிக்கிறார்களுக்கு விளங்கும். ஆனால் அது வந்து நான் இதாக இருக்கேன் கிட்டத்தட்ட கர்ணன் சாயந்தரம் மாதிரி அவர் ஒரு ரீவிசிட்டேஷனை பண்ணுறார். சாட்சி செய்ய வேண்டிய சாட்சி கொடுக்க வேண்டிய ஒரு அழுத்தம் இல்லாமல் ஃப்ரீயாக அவரால் போய் ஒரு குறைவாக அதை உற்பத்தி செய்ய முடிஞ்சிருக்குது. ஆனால் அந்த அது இதுலேருந்து ஒரு பெரிய புறப்பாடாக இல்லை. அது வந்து எப்படின்னு சொன்னால் அது இதுக்குள்ள இந்த ரெண்டு புக்ஸ்லையுமே கூட இந்த போரின் அதிகாரம் வந்து ஒரு அரூப பிரசன்னமாக வந்து இந்த கதைகளில் இருந்து கொண்டு தான் இருக்குது. அது வந்து ஒரு சமூக அதிகாரமா இல்லாட்டி ஒரு இராணுவ அதிகாரமா, சமூக அதிகாரம் சொல்லிக்க குடும்பம் ஆகும் கலாச்சாரம் மட்டும் இல்லாட்டி இராணுவ அதிகாரம் சொல்லிக்க ஆமிக்காரன் அண்ணன் அண்ணன்ஜி இந்த விதமான ஒரு ரெண்டா பிரிச்சு அறிய முடியாத அளவுக்கு கதாபாத்திரங்கள் அந்த அதிகாரத்தை தெளிவா உணர்றது இல்லை எந்த ஒரு இடத்துலயுமே. அந்த போர்வை கதை வந்து இந்த மயக்கத்தோட இந்த விதமான புலப்பட்ட இந்த வரலாறை வந்து ஃபேஸ் பண்ற ஒரு முயற்சி என்றுதான் நினைக்கிறேன். நான் அதை இனி வர காலங்களில் அவர்களை இன்னும் வடிவத்தை எடுக்குமோ எனக்கு தெரியல, அதை பொறுத்து வந்து பார்க்க வேண்டிய விஷயம். எனிவே இது வந்து நான் ஒரு ப்ரியாம்பிளாக சொன்னது. என்னோட கட்டுரை அந்த கிளப்ப நான் சொன்னது வந்து அனோஜன் பாலகிருஷ்ணனின் சிறுகதைகளில் ஆண்களும் எதிர்பாலியல் சமூக ஒழுங்கு சார் சீர்திருத்தங்கள் சொல்லி, அதாவது மென் அந்த அதோட இந்த ஹெட்ரோசெக்சுவல் சோஷியல் ஓர்டர்ல வந்து என்ன விதமான சீர்திருத்தங்களை அனோஜன் முன்வைக்கிறாருன்றது. ஸோ அனோஜனோட கதைகளில் வருகிற ஆண்கள் எப்படி இருக்குன்னா அதனுடைய உலகார்த்தம் எப்படி இருக்கிறது, எதிர்பாலியல் உறவுகளில் இந்த ஆண்களுடைய நிலை என்ன, விளைவு என்ன, சிக்கல்கள் என்ன, ரெண்டு ஒரு மாதிரி யோசிக்கலாம். அது ஒரு விதமான ஒரு அப்ரோச். இதுக்கு காரணம் வந்து அனோஜனுடைய முக்கியமான பேசுபொருள் எதிர்பாலியல் விளைவாக ஹெட்ரோசெக்சுவல் டிசையர் ஆக அதுவும் ஆண்நோக்கில் சொல்ல பெரும்பாலும் ஆண்நோக்கில் சொல்லப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. அவருடைய முதல் நூல் இந்த சதைகள் வந்து சரோஜதவி புத்தகரை என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். சதைகளாகட்டும் பச்சை நரம்பாகட்டும் ரெண்டிலுமே வந்து காதல் காமம் என்று சொல்லி எதிர்பாலியல் ஈர்ப்பு வந்து முக்கியமான இடம் கொண்டு எடுத்துக்கொள்ளுது. இலக்கியம் என்று பார்த்தால் இந்த விதமான காமத்தை எழுதி தள்ளுற அந்த மரபு வந்து இலங்கை இலக்கியத்துக்கு புதுசான விஷயம் இல்லை. தீ சடங்கு என்று எஸ்போ இந்த விதமாக எழுதி பார்த்து ஒருத்தர் இப்படியாக இன்னும் எல்லா எல்லா இடத்துலும் திரும்ப உமாதவராஜன் எல்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி எழுதி பார்த்தவராது தான். ஸோ இது ஒரு புதிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல இந்த பேச முன்னே இந்த விளைவுகளாகட்டும் அல்லாட்டி அந்த ஆண் கதாபாத்திரங்களுடைய உலகியல் சிக்கல்களாகட்டும் அது ஒரு இப்போ ஜிஃபேஹாசன் சொன்னதுன்னு சொல்லி அந்த ஜிஃபனா சாட்டர் நான் வாசிக்கல. ஆனால் வாசம் சொன்னதன்படி அது ஒரு ஆகப்படைச்சல் மனப்படைச்சல் அல்லது அகச்சிக்கல் அந்த மாதிரி குடுக்கி பார்க்குற ஒரு இது இருக்கு. ஆனால் பட் நாங்கள் ஒன்றை மறந்துடும், இந்த அகங்கள் எதுவுமே வந்து தனி அகங்களாக மாத்திரம் உழவுறது கிடையாது. அந்த அகங்கள் எல்லாமே வந்து சமூக புலத்தில் தான் வந்து இடநிலை உச்சிருக்குது. ரைட், சாதி வர்க்கம் என்ற பல ஊடாட்டங்களுக்கு சாதி வர்க்கம் பாலியல் பல ஊடாட்டங்களுக்கு இடையில தான் இந்த சோகோல்ட் அக உலகங்கள் நெய்யப்படுறதும் கிளிப்படுறதும் பாதுகாக்கப்படுறதும் வந்து நடக்குது. ஸோ இப்போ என்னதான் நாங்கள் எங்களோட விமர்சன மரபு வந்து அக உலகங்கள் என்று இண்டிவிஜுவலைஸ் செய்து ஒரு தனியார் தனியார் பயமாக்கப்பட்ட ஒரு இண்டிவிஜுவலைஸ் கேரக்டர் கொண்டு வர முயற்சி செய்தாலும் நான் அழைச்சி சொல்வேன் அனோஜனோட அந்த
அடைப்புலகம் வந்து சமூக வெளியில இருந்து தான் ஆரம்பிக்குது அண்ட் சமூக வெளியில தான் அது இருக்குது அது வந்து ஒரு அக உலகம் சொல்றதெல்லாம் வந்து ஒரு விமர்சன வலு அது போகட்டும் ஓகே அதுக்கான எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் நான் சொல்லிட்டு சும்மா எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படியில் இந்த சதைகள் தொகுப்பின் முதலாவது கதை வந்து வேறையாக ஒரு பணியை இருக்கிற ஒரு நடுவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞனுக்கு ஆதிக்க சாதி யுவதிக்கும் இடையிலான காதல் ஆனால் அது ஆதிக்க சாதி குடும்பத்தினர் இந்த தலையீட்டினால அது மறுக்கப்படுது காலகாலத்தில் இந்த தலைத்தலைஞன் வந்து வேலைக்காக சிங்கப்பூர் போயிடுறாங்க இந்த யுவதிக்கு வந்து சாதிக்குள்ளாகவே மனம் முடிச்சு கல்யாணம் நடந்தது பிறகு கதை முடியல வந்து இந்த இந்த பெண் வந்து தாயாகி நிற்கிறான் இந்த இளைஞன் வந்து ஊர் திரும்பி அவளை சந்திக்க நிற்கிறது அப்போ அது இந்த குழந்தை வித்தியாசம் அந்த குழந்தை வந்து ஒரு வித்தியாசமான தோட்டத்தில் பிறந்திருக்கிறது அப்போ இந்த இளைஞன் ஒன்றும் சொல்வதில்லை அந்த பெண் நினைச்சு கொண்டு கழிந்த ஆக இறுதியில் வந்து நான் இது எல்லாத்தையும் சொல்கிறேன் என்ன கதை வாசி எல்லாரும் கதை வாசிப்பீங்களேன் இதில் சொல்கிறேன் இந்த இல்லை பிளாட்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஜஸ்ட் ஃப்ளஷ் இட் ஆகும் என்ன வாசிக்காதான் நான் சொல்கிறேன் அந்த பெண் வந்து கடைசி முடியல நினைச்சு கொள்றா என் பிள்ளை ஊனமாக பிறந்திருந்தது அப்படின்னு ரத்த சொந்தத்தில் மனம் முடித்தால் இப்படியாகத்தான் முடியும் என்று மருத்துவருக்கா சொன்னதையும் அவள் நினைவு கொள்றான் இங்க நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் இதில் அந்த ஆண் பெண் காதலும் அது இருக்கிற சமூக புலமும் வந்து இங்கே தெளிவாக வருது இங்கே நாங்கள் சில விஷயங்களை வந்து நினைவு வச்சுக்கொள்வோம் முதலாவது வந்து சம்மந்தப்பட்ட ஆண் வந்து அந்த இளைஞன் வந்து வருது இந்த அவனையும் திருமணம் முடிச்சு கொள்ளல ஏன்னு கேட்டால் வேறு வேறு காரணங்கள் நான் சில திருமணம் முடிக்கலை காதலில் ஏற்பட்ட ஒரு தோல்வியால் அவன் முடிக்காமல் இருக்கலாம் ஏதோ தெரியாது அவன் பாதிப்பு அவ்வளோதான் ரைட் ஆனால் பெண் வந்து என்ன செய்கிறாங்கன்னு செய்கிறான்னு சொன்னால் தன்னோட சாதியாக்கத்தினுடைய துர்பலத்தை ஒரு விதமான அறம் சார்ந்த ஒரு தண்டனையை வந்து அவள் ஏற்று நிற்கிறாள் லிட்ரலி அவளோட குழந்தை வந்து ஒரு டிசேபிள் ஊன குழந்தையாக இருக்கு அந்த முடிவு வந்து அதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உள்நிலை பேரண்ட்ஸ்னால் அந்த மரபணு விஞ்ஞானம் தமிழ் சமூகங்கள்கிட்ட வந்து எனக்கு இப்படி ஒரு ஐதீகம் நிலவுறதா எனக்கு தெரியாது காலகாலமாக சாதி காக்கிற அகமன முறையில் ஊறி வந்த ஒரு சமூகம் இந்த தர்க்கத்தை நீங்கள் பார்த்தா முழுக்கவே வந்து ஊனமே இருந்திருக்கணும் ஆனால் அப்படி இல்லை அப்போ இந்த தண்டனை வந்து எந்த அறம் சார்ந்து இப்போ இந்த படைப்பில் வழங்கப்படுதுன்றது நாங்கள் வந்து யோசிக்கணும் எனக்கு அது கண்டிப்பாக வந்து இல்லை நோ டவுட் அது வந்து ஒரு புனைவு சார்ந்த ஒரு இலக்கிய காரட்டு ஒரு அறச்சீட்டம் கிடையாது மாறாக அது ஒரு உலகமயமான நவீன மிடில் கிளாஸ் சென்சிபிலிட்டியால ஒரு இன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு அறச்சீட்டம் இப்ப உதாரணத்துக்கு இந்த அமெரிக்க பேக்வர்ட் பைபிள் பெல்ட்ல அல்லாட்டி அமெரிக்கன் சவுத்ல இருக்கிற ரெட்னெக்ஸ் அவையில் அல்லது ஹில்பில்லிஸ் வந்து இந்த ஈஸ்ட் கோஸ்ட் அண்ட் வெஸ்ட் கோஸ்ட் நியூயார்க் லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த மாதிரியான இடங்களில் வாதிகள் லிபரல்கள் வந்து என்ன சொல்லணும்னு சொன்னால் தீஸ் ஆர் இன்பிரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யூனோ அது அப்படி தங்களுக்குள்ளாகவே மனம் முடிச்சு பிறந்து கொள்றாங்கன்னா உருவத்தில் விஹாரம் அவைகள் வந்து இந்த ரெட்னெக்ஸ்ன்னு சொன்னால் உள்ள உருவத்திலேயே அவங்க ஒரு விஹாரமாக இருப்பாங்க அமெரிக்கன் ஹாரர் ஜோன்ற அமெரிக்கன் ஃபிலிம் அமெரிக்கன் ஃபிலிம்ஸில் வந்து ஹாரர் ஜோன்ற முழுக்க முழுக்க அது வந்து இந்த முக்காவாசி வந்து நியூயார்க் ஆக்கள் வந்து சவுத்துக்கு போகிறதும் அந்த இன்பிரெட்ஸ் ஆக்கள் வந்து எதிர்கொண்டது ஹில்லி பில்லிஸை வந்து எதிர்கொள்றதும் தான் ஒரு இதாக ட்ரெண்ட் ஒரு ஒரு ட்ரோப்பாக இருக்குது அதில் வந்து இவங்களுக்கு மூலகிருத்தி குறைஞ்சிருக்கிறதும் விஹாரமாக இருக்கிறது வந்து இந்த அகமன முறையால் தான் என்றது வந்து ஒரு எலிட் கத்து கட்டுக்கதை லிபரல் வந்து எலிட் கட்டுக்கதை ரைட் இந்த ஊன அறிவீனம் தான் இந்த இந்த மக்களை வந்து ஐ டோன்ட் நோ ஹோமோசெக்ஷுவாலிட்டி எதிர்க்க வைக்குது பைபிளை நம்ப வைக்குது டொனால்ட் ட்ரம்பை எலெக்ட் பண்ண வைக்குது இமிக்ரெண்ட்ஸை வறுக்க வைக்குது அந்த மாதிரியெல்லாம் அடித்து விடுவினா அது வந்து இதே விதமான ஒரு தண்டனை வழங்குவது தான் வந்து அண்ணனோட முதல் தொகுதியில் முதல் கதையில் வந்து இயங்குது ஸோ ஸோ இப்போ என்ன என்ன எங்கள் ஃபோனில் அகற்றது என்ன கதையில் வந்து இவ்வளோ இணைக்கிறதுக்கு காரணம் இருக்கிறேன் அந்த ஃபோன் தான் அது அங்கேயும் வந்து தெளிவாக ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது ஒரு முதலாவதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆண் பெண் நிலைப்படுத்தல் அது சமூகமாக இருக்கலாம் இல்லாட்டி அவர்களுடைய இன்டர்பர்சனல் இருக்கலாம் நிலைப்பட்டுருக்கிறேன் ரைட் அதுக்கு வாழ்வியல் சிக்கல் ஒரு முரண்டு வர்றது அதுக்கு பிறகு வந்து ஒரு புனைவில வந்து தீர்வைதல் அல்லது சமாதானம் காணுதல் இல்லை ஒரு விதமான ஒரு ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுதல் என்ற மாதிரியான ஒரு ஒரு ட்ரோப் தான் அனோஜனுடைய கதைகளில் இயங்குது என்று நான் நினைக்கிறேன் அது வாசிச்சளவு அது வேறு வேறு விதமாக அந்த குழப்பை குட்டிகளின் மூலம் இலக்கிய புறமா செய்தாலும் கூட பேசிக்கலி
இதுதான் இந்த ஃபோன் தான். இது வந்து ஐ வில் கோ ஒன் சூஸ் இதுக்குள்ள இருக்கிற மற்ற கதைகளை இது இந்த மாதிரி இயங்குதுன்றது நான் இப்போ சொல்ல போகிறேன். சதகதோவில் ரெண்டாவது கதையான அசங்கத்தில் எதிர்பாலியல் நிலைப்படுத்தலில் வருகிற ஆண் மத்திய கிழக்கு நாடொன்றில் வேலைக்கு சென்று விட்டவரின் நினைவையும் 6 வயது சிறுமியின் தாயுமான அசங்க என்ற பெண்பால் ஈர்க்கப்படுகிறார். அசங்கனுடைய அவைலபிலிட்டி செக்ஷுவல் அவைலபிலிட்டி அவளுடைய உபசரிப்புகள் எல்லாம் வந்து இந்த ஆண்டு தொந்தரவு செய்யுது. ரைட், இந்த தனது ஈர்ப்பின் மீது ஆணுடைய டிசைனின் மீது அந்த ஆணுக்கு எந்த விதமான இனிஷியேட்டிவும் கிடையாது, எந்த விதமான முன்னெடுப்பதும் கிடையாது. அவன் வந்து தொந்தரவு செய்யப்படுறதும் அந்த தொந்தரவாத மனம் கிளறுவதும் அப்புறம் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகி அந்த சிறுமி வளர்க்க ஒரு பூனைக்குட்டி மீது தன்னோட கிளேசங்கள் தன்னோட இன்செக்யூரிட்டிஸ் தன்னோட கில்ட் எல்லாத்தையும் வந்து ப்ராஜெக்ட் செய்து அதை பார்த்து பயப்படுறதும் அதுதான் இந்த கதாபாத்திரம் இருக்குது. முடியல என்ன நடக்கிறது, இடையில என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த கதாபாத்திரனுடைய இந்த பேசிபிலிட்டி அந்த அசங்க அந்த சிறுமி இந்த இவன் இந்த ஆண் அமர்த்தி போகிற வேலைக்காரன் எல்லாருமே வந்து ஒரு விதமான தலிகடாக்களாக இருக்கிறார்கள். ரைட், மாற்றான் மனைவி தாய் போன்ற சம குழுங்களை மீறித்தான் இவனோட அசங்க மீதான அந்த காதலோ காமோ ஏதோ ஒரு விதமான ஈர்ப்பு வந்து இருக்குது. அந்த அதே அந்த சம குழுங்களை மீறி என்று சொன்னால் அவள் வந்து ஒரு தாயாக இருக்கிறாள், இன்னொருத்தருடைய மனைவியாக இருக்கிறாள். ஆனால் இந்த ரெண்டையும் மீறித்தான் அவளை ஒரு பெண் உடலாக இவன் அணுக முடியும். ரைட், ஆனால் இந்த இப்படி பெண் உடலாக அவர் அணுக முற்படுறதுன்ற அந்த அதை கண்டிக்கிற அவர்த்திங்கிற அதன் பாட்பட்ட குற்ற உணர்ச்சின்ற ஒட்டுமொத்த ஒரு மிருக சகுனமாகத்தான் அந்த நிமிட பூனை சின்ன பிள்ளையின் பூனை வந்து மாறிட்டு. ரைட், போகிற போக்கில் வி ரியலைஸ் இந்த ஆண் வந்து அந்த பூனையை வந்து விபத்தில் தவறுதலாக எங்கேயும் வந்து அந்த ஆணுக்கு வந்து உள்நோக்கம் கிடையாது, அவர் தவறுதல ஆக்சிடென்டில் தான் கொண்டு போயிருக்கிறான். ரைட், ஸோ இதுலேயும் அவனோட ஆக்டர் கிடையாது, ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸில் ஒரு டப் பண்ண போய்ட்டு ஒருத்தர். அப்படியே அந்த பூனை வந்து செத்து போனோடனே இந்த சிறுமிக்கு துக்கம் தாழ முடியாமல் அவளும் வந்து கடைசியில் காஜல் வந்து இறந்து போயிடறாள். இந்த ஆணுடைய பேசிவிட்டி அவனை மீறியுமே ஒரு ஆக்டிவ் கம்போனண்டாகும் ருத்ரதாண்டவம். ரைட், ருத்ரதாண்டவம் ஆடி முடியுது. ஆனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ முதல் கதையில் அந்த பெண் தான் ஊன முட்ட குழந்தைய தாங்கி நின்றாலும் பிரணிஷ்னண்ட. இப்போ இதெல்லாம் வந்து அந்த இது எல்லாத்துக்கும் பிறகு வந்து அவள் தன்னுடைய அவைலபிலிட்டியை வந்து சொன்னதுக்காகவே தண்டனைக்குள்ளாகிறது திரும்பவும் இங்கே ஒரு பெண். ரைட், இந்த செலெக்ஷன் கேமில் வந்து அங்கொன்றும் இங்கொன்றும் அந்த அசங்கம் வந்து சிலதுகளை காட்டுவா அந்த அதுக்காக பட் ஆனால் அதுக்கு இப்படி ஒரு தன்னோட பெண் குழந்தைய அவள் இழந்து விடுறாள். ரைட், ஆனால் இந்த ஆண் வந்து அவர் பத்திரமே தான் இருக்கிறார். அதோட இவன் என்னன்னு சொன்னால் அந்த மிருக சகுனா பாத்திரமேற்று நடித்த அந்த பூனை இருக்குது, அந்த பூனை கூட கடைசியில் செத்து போகல, அது கூட திருப்பி இருக்கிறா. ஆக செத்து போனது அந்த குழந்தையும் அந்த தாயோட அந்த தாய்க்கு தான் டேமேஜ். ரைட், அந்த தொகுப்பின் மூன்றாவது கதையில் நான் பூனை பற்றி நான் மேலே சொன்ன அந்த மிருக சகுனம் இன்னொரு ஃபோம் எடுக்கிறது வந்து ஒரு பால்படி குழந்தை உருவா இருக்குது. இந்த சென்ஸ் தட் குழந்தை எல்லாம் இன்னும் ஹியூமன் இல்லை சொல்லணும் மிருகங்கள் தான் நிறைய எடுத்துக்கொள்ளும். ரைட், இந்த கதை இந்த மூன்றாவது கதையின் அந்த கதாநாயகன் வந்து பல பல விதமான யோசனைகளுக்கு மத்தியில் ஒரு ஆசையை தாங்க முடியாமல் ஒரு விபச்சாரிகிட்ட போயிட்டு வர்றாங்க. அந்த விபச்சாரிகிட்ட போயிட்டு வர்றப்போ அந்த விபச்சாரிட்ட இடத்துலயே வந்து தன்னோட பேச போயிட்டு வந்துடுறான். லட்சுக்கு வந்தான் திரும்பி பார்த்தா பேசக்கான இல்லை. அப்போ திருப்பி இவாண்ட வீட்டை போக வேண்டி வந்துச்சு. போனால் அங்கே போய் கதவை தட்டினால் இவன் வந்து கதவை திறக்கிறா விடுப்பில் பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளைய வாயில் வந்து இந்த பால் குடித்ததுக்கான இப்போதான் பால் குடிச்சு முடிச்சதுக்கான இது இருக்குது. அப்போ இவருக்கு சங்கடம் தான் போயிடுது. இந்த பேச வந்து அவள் திருப்பி எடுத்துக்கொண்டு தரும்போது அவளோட மன ஓட்டம் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் அவளோட மென்மை வந்து இவரோட கரத்தை தீண்டுது. திண்டி திண்டினுடன் அந்த கதாபாத்திரத்தின் மனப்பதிவில் இப்படி எழுதுறார். கூச்சமாக உணர்ந்து ஒரு கணம் தகித்து அடங்கினேன். குழந்தை தலை திருப்பி அகல கண்களால் மிரட்சியுடன் எண்ணி பார்த்தது. இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ். மிகப்பெரிய வெறுப்பொன்று குழந்தையின் கண்களில் இருந்து கசிந்து கொண்டிருந்தது. என் பிடரை விரைத்து போனது போல இருந்தது. இந்த முதலாவது கதையில் கண்ட ஊனம் போல, இரண்டாவது கதையில வந்த அந்த ஊன மிருக சகுனம் மாதிரி இங்கேயும் வந்து இந்த குழந்தை கூட ஒரு விதமான சகுனம் தான், குற்றம் உணர்த்தும் கருவி. ரைட், நான்காவது கதையிலையும் வந்து இந்த ஃபேஸ்புக் காதல் எனும் கதை, அதிலையும் வந்து அந்த குற்றம் உணர்த்தும் பணியும் குற்றம் நீக்கி சீர்திருத்தும் பணியும் மனைவியாகப்பட்டவளையும் வந்து சேர்ந்து விடுக்கும்.
இப்போ சொல்கிறேன் அந்த மெனேஜ் வந்து இவர் வந்து பழைய லவரோட ஃபிளட் பண்ணி கொண்டிருப்பார் ஃபேஸ்புக்கில் இன்டர்வியூட்டோ ஒரு மெசேஜஸ் அப்போ இவன் வந்து மெனசிக்கு வரைக்கும் இருக்கும்ல சண்டை படத்து கடைசியில் வந்து மெனசி சொல்கிறா நீங்கள் பழைய குறும்புள்ள ராதையை நாகவே மாறிவிடுவோம் எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குது ஃபேஸ் இந்த பிறகு மெனவி எப்படி சொல்ல வேண்டி வரது ரைட் இதுக்கு பிறகு நான் இப்போ அந்த ஆண்டில் சீக்கிரம் எப்படி நடக்குதுன்னு சொன்னால் இதுக்கு பிறகு பழைய காதலி இந்த மெசேஜ்களுக்கு மெசேஜ் அனுப்ப மாட்டார் ரைட் மாட்டாராம் அவர் குடும்ப குழந்தை வந்து இதுவரை தெரியாத எல்லாம் சொல்லி அவருக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து அதை விட நல் மிக நல்ல விஷயம் என்னென்னா அவர் அப்புறம் ஃபேஸ்புக் போடுறதையே விட்டுருந்தார் அங்கே போக கூட அவருக்கு தோன்றவில்லைன்னு தான் கதை லிட்ரலி முடியுது அதான் லிட்ரலி இது எண்டு இப்போ ஆணுடைய ஒரு ஆணோட சீர்திருத்தப்படும் பொருளாகவும் பெண் வந்து சீர்திருத்தப்படுறது ஒரு முதல்ல சொன்ன அந்த பேசிவிட்டி சொன்ன இல்லையா அது மாதிரி அந்த பெண் வந்து சீர்திருத்த ஒரு நர்ஸ் மாதிரி தான் இதில் வந்து போயிடும் இதே விதமான ஒரு சாக்குப்போக்கு கலாச்சார காவல் காப்பீட்டான இந்த விடுதலை புலிகள் தொடர்பாகவும் நான் என்னுடைய கதை கதாபாத்திரங்களுக்கு ஏற்பட்டு இருக்குது அதில் என்னென்னு சொன்னால் அது வந்து அஞ்சாவது கதையான இந்த அண்ணா பெண்ணை சொல்கிறேன் அது வந்து அது ஒரு பெண் பார்வையில் சொல்லப்படுது ஆனால் இந்த பெண்ணுடைய அண்ணா வந்து புலம்பெயர்ந்து கல்யாணிய வெள்ளக்காரியோடு கல்யாணம் செய்து கொண்டு வரலாம் இவர்களுடைய இதற்கு இந்த இவருடைய அப்பா வந்து சம்மதம் தெரிவிச்சிடும் ஈஸியாக ஏன்னா அந்த வெள்ளக்கார பெண்ணை கல்யாணம் கட்டுறதுக்கு இவருடைய அப்பா சம்மதம் தெரிவிச்சு இந்த பெண்ணுக்கு அது ஆச்சரியமாக இருக்குது இப்போ அவன் நினைக்கிறா ஆண்களுக்கு மட்டுமே புரியும் மொழி என்று அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் அந்தரங்கமாக இழைவுவதாக நினைச்சு கொள்றான் ரைட் ஸோ அந்த ஐரின்னு சொல்லி அந்த வெளிநாட்டு அண்ணி வந்து இலங்கையின் ஆண்களின் செக்ஸம் பற்றி அவருக்கு நிறைய கம்ப்ளைண்ட் சொன்னார் ஆனால் அந்த இந்த பெண்ணுக்கு வந்து அதெல்லாம் ஒரு பொருட்டாக தெரியறதில்லை அதை அவள் சொல்ல தனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இருக்கு இல்லை அவள் சைலண்ட் ஆகிடுவான் ரைட் அதை விட மோசமான விஷயம் என்ன சொன்னால் இந்த பெண்ணோட தாயார் வந்து எல்டிடி ஓட ஒரு கிரனேட் வீச்சில் செத்து போயிடுவான் அப்போ அந்த ஐரின் கேட்குறா இது வந்து உனக்கு எல்டிடியில் கோபம் இல்லையா அப்படின்னு அப்போ இந்த பெண் வந்து எதிர்பார்த்த மாதிரி பல்ஸ் வைக்கிறது சவுண்ட் கேரக்டர் அப்படின்னா முதல்லேருந்தே இருக்குது அது பல்ஸ் சொல்கிற வந்து அவர்களும் என் அண்ணன்மார்கள் தானே அப்படின்னு ரைட் இல்லை நான் இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் அது ஒரு விதமான ஒரு ஏதோ ஒரு வச்சு பட் ஆனால் இந்த ஒரு குற்ற நீக்கல் ரைட் இப்போ ஆண்களையும் சரி எல்லாம் குற்ற நீக்கலுக்கான இது இது வந்து நான் அனோஜன் எழுதுறாருந்தே அனோஜன் பார்த்து நான் பேசுகிறேன் நான் வந்து அனோஜனுடைய கதாபாத்திரங்கள் எப்படி இருக்குது அதனுடைய கதாபாத்திரங்கள் என்ன விதமான சாக்கு போகும்போது தங்களுடைய நிலவரங்களை ஜஸ்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க தாங்கள் என்னென்ன விதமாக எல்லாம் இருக்கிறார்கள்ன்றதான இது இது ஸோ ஐம் நாட் பிளேமிங் அனோஜன் ஸோ அனோஜன் ஹேஸ் கிவன் அஸ் திஸ் என்ன சொல்கிறேன் இப்படி ஒரு ஒரு குலகத்தை அவர்களுக்கு தந்திருக்கார் அதை வச்சுக்கொண்டு தான் நான் அந்த கதைகள் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் ஹிம் பட் ஆனால் இதெல்லாம் பிரச்சனை எனவே அது இதுக்கு அடுத்த கதை வந்து ஜூட் அண்ட் ஒரு கதை ஐ லைட் அந்த கதை சரியான ஒரு நகைச்சுணர்வு கொண்ட கதை யாழ்ப்பாணத்தில் வளர்ந்த நேர்ந்தாக்களுக்கு அந்த கதை ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி ஒரு ஜோய்ஸ் இந்த ஜோய்ஸ் ஜேம்ஸ் ஜோய்ஸோட டப்ளினஸ் கதையில் வந்து முதலாவது கதை அரபின்னு நினைக்கிறேன் அது வந்து அந்த டப்ளின் தெருக்களில் வந்து இந்த சிவனோட அலைச்சல் அந்த டப்ளின் வீடுகளுக்கெல்லாம் வந்து போர்டில் வந்துட்டு கூடுறது பாடுறது டியூஷனுக்கு போடுறது அந்த மாதிரியான டப்ளினஸில் அவர் டியூஷனுக்கு போயில பட் ஆனால் இவர் கதில் டியூஷனுக்கு தான் போயிருந்தாரு அதான அவ்வளவு திறமையோடு அவர் அதை விசாரிக்கிறார் உண்மையில் அந்த எல்லாரும் அனுஜனோட திறமை பற்றி சொல்கிறது வந்து உண்மை தான் ஆனால் அந்த கதையில் கூட அந்த ஜூட் கதையின் எண்டிங் வந்து நீங்கள் படிச்சு பாருங்க அதில் வந்து அந்த பையன் வந்து கடைசியில் அந்த தான் பழகின பெண்ணை பற்றி ஒரு கமெண்டோடு தான் அது முடியும் அந்த ஸோ இந்த கதை வாசிச்சு முடிய இவ்வளவு அனுப்பும் இவ்வளவு சித்தரிப்பு வெள்ளமையும் வந்து கடைசியில் இப்படி ஒரு கன்சர்வேட்டிவ் பாயிண்ட் மேக் பண்ணுறதுக்காகத்தானா என்ற மாதிரி எனக்கு இருந்தது அது போலவே இதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்த கதை வந்து சித்தப்பா ஃபேமிலின்ற ஒரு கதை அதில் வந்து அதில் வேற அந்த கதை சொல்லி சின்ன பையன் வந்து சரியான ஸ்டக் அப் கேஸ் வந்த வெளிநாட்டுக்கு வந்தாக தான் ஷோ காட்டினு சொன்னால் இவன் வந்து வீட்டுக்கு போட்டியே தன்னோட வக்கிரத்தை வச்சுக்கொண்டு தான் இவளை கவுண்டர் பண்ணுவான் இவனுக்கு வேறு இவனுக்கு கதைக்க விருப்பம் இல்லை பட் ஆனால் அதில் வந்து ஒரு அந்த அந்த வெளிநாட்டுலேருந்து வந்துட்டு ஒரு சின்ன பண்ண பிறகு அவரோட பிரா தெரியுது அந்த மாதிரிலாம் நினச்சி கொள்றேன் ஸோ சரியான ஒரு கன்சர்வேட்டிவ் இது அதுக்கு அடுத்த கதையில் வந்து நான் சொல்கிற அந்த குற்றம் நீக்கும் பெண் வந்து ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக வர்றா அந்த கதையின் தலைப்பு வந்து ஆராதனா அந்த ஃபேஸ்புக் காதலி கதையில் வர்றது மாதிரியே தன்னோட பொறுமை கட்டுப்பாடு அர்ப்பணிப்பு இதுகளின் மூலம் அந்த ஆணை வந்து விடுவிக்கிற ஒருத்தியாகத்தான் நம்ம வரான் அந்த பெண்ணின் பேர் வந்து ஆராதனா ஆராதிப்பவள் ரைட் அவள் தன்னோட அர்ப்பணிப்பை வெளிக்காட்ட அந்த
அந்த ஹஸ்பண்ட் வந்து தன்னோட அலட்சியத்தை உணர்ந்தவனாக ஏதோ ஒன்றுக்கு கட்டுப்பட்டு அமைதியாக நிற்பதாக கதை முடியுது. ரைட், முதல் வகுப்புலேருந்து நான் இவ்வளவு உதாரணங்கள் காட்டுறதுக்கு முக்கிய காரணம் கொண்டு வந்து முதல் தொகுதியில் இருக்கிற அப்பாவி தினப்பான ஒரு வெளிப்படைத்திருந்தேன். இதே வெளிப்படையான இதில் வெளிப்படையாக அந்த யாழ்ப்பாண கட்டுப்பட்டி மன்னாப்பாங்க தொகுதியில் வந்து சில வெரி ரிஃபைன்ட் லக்கிய உத்திகளை சந்தித்து கோட்படைகிறதுன்னு நான் நினைக்கிறேன். சடைகள் தொகுப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்ப நிறுவனத்துக்குள்ள மாத்திரமே பெண்கள் வந்து பெண்களுடைய பெருந்தன்மை வந்து இடப்படுத்தப்பட்டிருக்கும். பெண்கள் பெருந்தன்மையை ஷோ பண்ணுறதெல்லாம் குடும்ப நிறுவனத்துக்குள்ள மாத்திரம் தான், மனைவியாக காதலியாக இந்த மாதிரி மகளாக அந்த மாதிரி. பட் பச்சை நரம்பு இதில் வந்து அந்த பெண்களுடைய பெருந்தன்மை பச்சை நரம்பு தொகுதியில் வந்து இந்த பெண்கள் வந்து குடும்ப அமைப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியேறி சுயத்தேர் கூட இயங்க ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு பச்சை நரம்பு நம்ம அது இது கூட அதுபடி மாஜி கதைக்கிறாங்க நினைக்கிறேன். இந்த பசனை ரெண்டு ஒரு கதை அது வந்து பெண் நோக்கில் தான் சொல்லப்படுது. ஆனால் இதை நான் தப்பாக சொல்லலை, நான் மைய கவனத்தை ஞாபகப்படுத்துறதுக்கான தான் சொல்கிறேன். இந்த பெண்கள் தர்ற இதுலேயும் கூட ஆண்களை பற்றி பேசுறதுக்கான ஆண்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்கான ஒரு ஒரு மீடியா ஒரு ஊடகமாகத்தான் ஒரு சாரி மீடியம் ஆகத்தான் பெண்கள் தருகிறார்கள். ரைட், இந்த முதலாவது கதையில் வந்து மாஜி கதைக்கு இருக்கிற கதை நினைக்கிறேன், அதில் வந்து தந்தை உருவெண்ட அந்த ஆறு படிமத்தின் வாசனை நகல்களை தன்னுடைய ஆண் இணைகளில் தேடுக்க ஒரு பெண்ணை நாங்கள் சந்திக்கிறோம். அந்த தன்னிலை உருவாக்கத்தின் உளவியல் உத்திகளை வந்து அவர் அருமை அந்த கதையில இருக்கிறார். அந்த கதையில வர முன்னொரு காலத்துல தந்தை இந்த பையனோட அப்பா வந்து ஒரு சிவப்பு சாவி அணிஞ்ச ஒரு பெண்ணை வந்து காண்பார். அந்த அந்த அதே பெண்ணை வந்து அந்த அந்த பெண்ண கதையை வந்து இந்த பெண் கேள்விப்பட்டான். அந்த கேள்விப்பட்ட அந்த அந்த பெண்ணாகவே இடையில அவ வந்து கடைசியில வந்து அதை உருமாற்றம் அடைகிறான். இந்த இதுக்கிடையில வந்து அந்த சிவப்பு கர்ணம் வந்து கொலையோட தந்தையின் குருதிக்கரையாகவும் அபாயமாகவும் உருக்கொண்டு விடுது. ரைட், எங்களுடைய தன்னிலைகள் சுயங்கள் பிம்பங்கள் எல்லாத்தையும் எங்கே இருந்து கடன் வாங்குறோம், நிராசை எப்படி எல்லாம் அலைய வைக்குது, இதெல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு அபாரமான ஒரு முதிர்ச்சியோட ஒரு மெச்சூரிட்டியோட சொல்ற கதை தான் இது. இல்லை இந்த ஆனால் ஆனால் என்ன பிரச்சனை சொல்லணும், எனக்கு பிரச்சனையிலேருந்து இந்த டேடி இஷ்யூ இந்த தந்தை பிரச்சனை வந்து காலிம்பத்துக்கே வளர்ந்தது கிடையாது. இங்கேயும் கூட ஒரு உளவியல் சிக்கலாக ஒரு அவலட்சுவை தருகிற ஒரு நோய் நிலையாகத்தான் அந்த பெண்ணை ஆட்கொள்ளும். ரைட், பிறாங்களை பிற பாய் ஃப்ரெண்ட்ஸோ ஆண்களையோ உணைகளையோ வரைத்து கொள்றதுலேருந்து தடுத்து அவளை ஒரு இணை இல்லாத ஒரு பார்ட்னர் இல்லாத ஒரு தனியை நாக்குவதில் தான் அந்த நெகட்டிவ் வந்து இயங்குது. ரைட், ஸோ இந்த குடும்ப அமைப்புலேருந்து மூறினாலும் உதாரணத்துக்கு அவளோட இந்த சிவப்பு சட்டை அணிந்த பெண் வந்து அவளோட அம்மா கிடையாது, சிவப்பு சட்டை அணிந்த பெண் வந்து அம்மா கிடையாது. ஸோ குடும்ப அமைப்புலேருந்து மீறின கதைகளிலிருந்து அவள் தன்னோட இன்ஸ்பிரேஷன் எடுத்து தன்னோட சப்ஜெக்டிவிட்டி அவள் டிசைன் பண்ண முயற்சாலும் கூட அவள் தன்னுடைய ஆசைகளை அவள் வேற முயன்றாலும் கூட கடைசியில் வந்து அவரோட அந்த அவலை எண்டிங் வந்து அவரோட கோஷனரிட்டியெல்லாம் போய் முடிஞ்சிருது. ரைட், இதே அடுத்தது வந்து இந்த ஐ திங்க் அனோஜன் இது இந்த ஹெட்ரோசெக்ஷுவாலிட்டி அந்த ஒரு மேல் டிசையரோட ஒரு ஒரு ஃபுல் ரியலைசேஷன் அனோஜன் வந்து செல்வமக்கா வேற வேற அந்த பச்சை நரம்பு கடையில் ஒரு உண்மையான சுயாதீனம் அந்த பெண்ணை நாங்கள் காண முடிஞ்சது. தன்னுடைய ஆசைகள் அதை அடைவதற்கான வழிவகைகள் தன்னுடைய லிமிட்டேஷன்ஸ் இதெல்லாம் பெரிய தெளிவுள்ள ஒரு தி. ஆனால் இங்கே தான் அனோஜனுடைய ஆண் கதாபாத்திரமும் முதல் முதலாக தன்னோட இணையை எப்படி எதிர்கொள்வது, என்னுடைய இணையை நான் எப்படி ஒரு பாலுறவின் போது அச்சமும் தகுதமாக தெரிஞ்சு கொள்வதுல ஒரு ஒரு முதல் பாடத்தை இவ்வளவு கடலுக்கு பிறகு இங்கே தான் வந்து ஐ திங்க் அந்த ஒரு ஆண் வந்து ஒரு எனக்கு கற்றுக்கொள்கிறார்கள் நான் நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு சொல்லுவார், அதில் வந்து முதல் இடத்துல மின்சாரம் பட்டது போல் உடம்பு அதிர்ந்தவாறு இருந்தது. கணம் மெல்லமாக கையை அழுத்தினேன், மென்மையாக புதைந்தது. அவர் சட்டை உள்ளே உயிருள்ள மிருகம் ஒன்று பதுங்கி இருப்பது போல் தோன்ற தொடங்கியது. ரைட், சோ ஹி இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஹி இஸ் ரியலைசிங் தட் இட்ஸ் an animal just like him. ரைட், ஆனால் எகைன் எனக்கு இப்போ செல்வமக்கா விஷயத்தில் வந்து செல்வமக்காட்டு இருக்கிற அந்த பாவம் செல்வமக்கா மிருகமாக இவரால் உணர்ந்து முடிவு
உடனே கொள்ள முடியறதுக்கான ஒரு எபிலிட்டி எங்கேருந்து வந்ததுன்னா பிகாஸ் ஷீ இஸ் ஓல்டர் அவள் ஒரு பயத்துக்குலேருந்து வாபா இருக்கிறது இது இது வந்து ஒரு ஆண் கிடையாது இன்னும் ஒரு சின்ன பையன் ரைட் ஸோ இந்த ஆண் எப்படி ஆனா இந்த இந்த சின்ன பையன் எப்படி ஆணாக மாறவன் ஐ டோன்ட் நோ ரைட் ஓகே என்னதான் இந்த இந்த கதையில இன்னொரு பேலியன் இன்னொரு கதை வந்து நான் அதில் முதல்ல விடுதலை பிள்ளைகளை பற்றி சொன்னேன் மேல் ஃபேசிலிட்டி எப்படி ஹெட்ரோசெக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்லையும் போர்லையும் வந்து ஒரே மாதிரி பாசிட்டிவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பழைய கதையிலையும் வந்து இந்த மாணவர் குழு அப்படின்னு சொல்லி லும்ப் அண்ட் மிலிட்ரி இதை வந்து எல்டிடி ஆர்கனைஸ் பண்ணி இந்த லேட் மிட் ஏர்லி 2000s வந்து விட்டுருந்தது யாழ்ப்பாணம் இருக்க ஸோ இந்த இதில் வந்து ஈடுபடுத்த பிறகு ஒரு ஒரு பையன் சொல்கிறான் அதில் தனக்கு தானே சொல்லிக்கொள்றாங்க இது நான் வெறும் கேள்வி மைவன் செய்த கொலை தான் இது எதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை இதை அவர் வாயால் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் ஸோ அவனால் கம்யூனிகேட் பண்ண கூட முடியல அவர்கிட்ட வாயால் சொல்ல வேண்டும் அவ்வளோதான் என் கைகளில் எந்த பாவமும் இல்லை இப்படியான ஒரு கரெக்டாக தான் இந்த ஆண்கள் எல்லாருமே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு பிறகு இந்த சதைகள் தொகுப்பில் நான் முதல்ல சொன்ன இந்த மிருக சகுன உத்தி வந்து இந்த பூனை குழந்தை அப்படின்னு வந்து அது வந்து இங்கே இதில் வந்து ஒரு கிடா என்ற கதை இருக்குது அந்த கதையில் வருது ஆனால் இதில் வந்து அந்த நடந்திருக்கிற லக்கியபூர்வமான ஒரு கூர்ப்பு ஒரு ஒரு டிவலப்மெண்ட் ஒரு க்ரோத் அந்த இருந்த க்ரோத் வந்து என்னென்னா அந்த முன்னைய சந்தர்ப்பங்களில் வந்து சமூக ஒழுங்கு சோஷியல் ஓர்டரை வந்து ரெப்ரசன்ட் செய்த அந்த மிருக சகுனம் இங்கே வந்து இயற்கையுடைய ஒழுங்கின்மையை நேச்சுரல் ஓர்டர்ல சொல்லுங்க அந்த ஓர்டர் இல்லாத தன்னோட கேஓஸ் மாதிரியான ஒன்றை வந்து ரெப்ரசன்ட் செய்கிற ஒன்றாக வரைகிறது அது எப்படின்னு சொன்னால் அது அதில் வந்து களைப்பிடுங்க வந்த காமாட்சி விச் இஸ் அன் ஓட் நேம் களைப்பிடுங்க வந்த காமாட்சி ரைட் எனக்கு ஐ டோன்ட் நோ இஃப் யூ நோ எனி ஒன் காமாட்சி பர்சனட்டும் களைப்பிடுங்க வந்த காமாட்சி வந்து ஒரு பகுதியான நேமாக இருக்குன்னு சொல்கிறேன் அது அந்த காமாட்சி வந்து சரியான ஒரு அக்ரெசிவான ஒரு கேரக்டர் அவள் வந்து ஒரு ஒரு சுயாதீனமான செக்ஷுவல் டிரைவ் உள்ள ஒரு ஆள் 34 வயதாகியும் அவருக்கு கல்யாணம் முடியல அவள் தலைமையில வெட்டி விட்டால் ஆண்கள் போலவே இருப்பா ஆனால் அவள் வளர்க்குற கிடாய்கள் தான் இது இந்த இந்த கிடாயும் அந்த மூன்று ஆடுகளும் மாறி மாறி புணர்ந்து கொள்கின்றன அவைக்கில் எந்த விதமான ஒழுங்குகளும் கிடையாது அப்போ அந்த விதமான ஒரு ஒழுங்கின்மையை வந்து ரெப்ரசன்ட் பண்ற மிக சவனமாக தான் இங்கே அது மாறி இருக்குது வேற சதைகள் அது வந்து ஒரு பூனையெல்லாம் வந்து அந்த கில்ட்டை ரெப்ரசன்ட் பண்றதுக்கா இது வந்து கில்ட் வந்திருக்குது ரைட் ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப இந்த மிருகம் வந்து இப்படி மாறுதல்ல இந்த மிருக சவனம் வந்து இயற்கையில் இருக்கிற ஒரு கேஓஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ற ஒரு சவனமா மாறினா பிறகு ஆனா இந்த இந்த கதையில பிறந்த ஆணுக்கு இந்த சவனம் வந்து முதல்ல வந்து அந்த சதைகள்ல வந்த சவனம் வந்து அந்த ஆண்களுக்கு வந்து வேலை செய்யுது அதை வந்து அவைகள் வந்து பார்த்துட்டு மாறிடுங்க ஒண்ணு கில்ட்டா இருக்கு ஆனா இங்க வந்து அப்படி இல்லை இது வந்து இந்த இந்த கதையில வர்ற ஆண் வந்து தன்னோட பிள்ளைய வந்து உணர்ந்து கொள்றது இந்த சவுனத்தை கண்டும் அதால என்ன நடக்கிறதுன்னு சொன்னா அந்த மனைவி தன்னோட உடலை தானே கொளுத்தி தானே ஒரு சவுனமாக மாற வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துடுறான் ரைட் அதன் மூலம் அவருக்கு அவருக்கு படிக்கிறது இவர் இந்த கிடாயெல்லாம் கண்டு கூட திரும்பி வரையில வீட்டுக்கு ஸோ அவர் தன்னை தானே எரிச்சு கொள்றான் அதுக்கு பிறகு எகெயின் இதுல நான் சொன்ன இந்த ரிவெஞ்ச் ஃபேண்டசி பிளாட் வந்து இங்கே வந்து இந்த தன்னைத்தானே எரிச்சு கொண்டு வரை இந்த மகள் வடிவம் எடுக்குது அந்த மகள் என்ன செய்கிறாள்னு சொன்னால் இந்த காமாட்சியோட லவ்ல இருந்த இந்த தந்தையை வந்து தந்தையை அவள் தான் சாப்பாடு போட்டு காப்பாற்றுறாள் அவளுக்கு அவளுக்கு அவள் டீச்சராக இருக்கா அந்த டீச்சராக இருக்கிறதால அவளுக்கு அவர்கிட்ட பாடம் சொல்லிக் கொள்றதுக்கு டியூஷனுக்கு ஒரு பையன் வந்து போகிறான் இந்த தந்தை நினைக்கிற அந்த பையனுக்கும் அவளுக்கு முடியல தொடர்பு இருக்குன்னு சொல்லி அப்போ இப்போ அவள் வந்து தன்னோட ரிவெஞ்சை வந்து எக்ஸாக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ விதத்தில் முயற்சிச்சாலும் அந்த அப்பா இருக்கிறதுக்குதா உறவு கொள்றது அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணினாலும் கூட கடைசியில் என்ன செய்யறாருன்னுச்சுன்னா இந்த தகப்பன்காரன் இந்த பையனை இழுத்து கொண்டு போய் கிணத்துக்குள்ள குதிச்சுருவார் அப்போ கிணத்துக்கு குதிச்சுட்டு கதை எப்படி முடியும்னு சொன்னால் கிணத்துல இருந்து அந்த பூத உடல் அவர் அப்பாவோட பூத உடல் இருக்கு அந்த ஒரு உடல் தான் இருந்தது என்று அப்போ இவரோட அந்த இந்த இந்த டீச்சர் மகளோட காதலன் வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரமா இருந்து இவரோட இந்த தந்தையோட ஒரு மனப்பிராந்தியாக தான் அதில் வர அப்போ இதுலேயும் வந்து இந்த ரிவெஞ்ச் ஃபேண்டஸியில் இருக்க பிரச்சனை என்னன்னு சொன்னால்
அந்த தேவி அந்த அந்த டீச்சர் வந்து அந்த தங்கத்தின் இன்ன சடங்குல வந்து ஒரு அழாமல் சில போல உட்கார்ந்துருக்கா ரைட். அப்ப சோ அவள் எந்த நிமிஷம் இங்க எக்ஸாக்ட் பண்ணல, மறுபடியும் எந்த பையன் செய்யாம இருந்துமே கூட மீன் காய் எரிஞ்சு சாகுறா தந்த விட்டதுலையால. பிறகு இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் தந்தைக்கு சாப்பாடு போட்டு காட்டு வதண்டும் தந்தை எப்படி சந்தோஷப்பட்டு என்னவோ பண்ணிட்டார் ரைட். அதுக்கு பிறகு பாதிப்புக்குள்ளாகி தனிமரமாகிறது வந்து இந்த பெண் தான் ரைட். அல்ல ஃபர்ஸ்ட் இது என்னன்னு சொன்னா அந்த இளம் காதலன் 16 வயது பையன் டியூஷனுக்கு வர பையனோட படுக்கிறார் என்று சொல்லி ஒரு குட்டிஷன் பண்ற அது ரியலா இருக்கிறது இல்லை, அது கூட ஒரு கற்பனையாவே போயிட்டு. சோ இல்ல அந்த ஆறுதல் கடைசி கூட அந்த பெண்ணுக்கு பாதிக்கிறது இல்லை. சோ எனிவே அதை இதுக்கு நான் இப்போ அது நேரம் கிடைச்சா எழுதுறேன். பட் ஆனா நான் முடிவா சொல்ற என்ன பிரச்சனைன்னு சொன்னா பொதுவாகவே வந்து பெண்கள் இங்க மீள மீள தண்டனைக்கு ஆளாகிறார்கள் ரைட். ஆண்கள் அப்படி கிடையாது, ஆண்கள் அதை கண்ணுவதும் சில நேரம் சீர்த்து விழுவதும் சில நேரம் தற்கொலை செய்து கொள்வதும் நடக்குது. பொதுவாகவே ஒரு ஆண்களுக்கான ஒரு சுய ஈடேற்ற வழிகாட்டுலதாக ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்காக மேக் நோ மிஸ்டேக் பிரச்சனை ப்ராப்ளமேடிக் செல்ஃப் ஹெல்ப் புக் ஆக இந்த கதைகள் அமைந்துவது ஒரு அபாயம் ஒன்று நான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த கதநாயகன் தான் இந்த கதையில பார்த்த ஆண் கதநாயகத்தின் இந்த வரலாற்று நிறைவு இயற்கையையும் சமூக நிறுவனங்களையும் அப்சலூட் கன்ஸ்டன்ஸ் ஆகவும் மனித இருப்புகளை வந்து ஒரு ஃப்ரெஜைலான கண்டிஞ்சன்ஸ் ஆகவும் நிறுத்தி பார்க்கிற தன்மையை கொண்டிருக்குது. இது வந்து ஒரு ஜெயமோகன் போன்றாகின்ற ஒரு பெரு வரலாற்று வாதத்தின் ஒரு மானுட வரப்பு அனைத்துல குடி கொண்டிருக்குது என்று ஐ டவுட் எனக்கு அது வந்து ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. அதுக்கான சில எக்ஸப்ட்ஸ் நான் எடுத்து வச்சிருந்தேன்னா அதெல்லாம் நான் சொல்ல போறதில்லை. பட் ஆனால் அந்த சதைகள் முடிகிற ஒரு இதை மாத்திரம் நான் வாசிச்சுட்டு இருக்கேன். அதில் வந்து அந்த ஆண் எப்படி தன்னை புதுப்பித்துக் கொள்கிறான் என்ற ஒரு இமேஜ் ஒன்று வர கடைசியை முடிகிற லாஸ்ட் கதையுமே இது. காலையில் அவசரமாக எழுப்பி ஜாக்கிங் போனேன். மெலிதாக தனி உடம்பு முழுவதும் தரவ முற்பட்டாலும் அதையும் தாண்டி உடம்பில் உஷ்ணம் உள்ளுக்குள் தகைத்து கொண்டிருந்தது. அந்த தகைப்பு தேடியலைந்த வினாவுக்கான விடையை இதமாக தந்து கொண்டிருந்தது. அந்த இதத்துடன் நீள ஓடிக்கொண்டிருந்தேன், குளிரிலும் நடுங்கவில்லை. இது வந்து இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் யூனோ உபமென்ஷ் உபமென்ஷ் நீச்சையோட சூப்பர்மேன் கன்செப்ட் லைக் இது ஒரு விதமான இந்த ஆண்கள் வந்து ஒரு தங்களை மேம்படுத்திக் கொள்கிற ஒரு பிரயத்தனத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் வந்து அதுக்கான ஒரு ஆகுதி மாதிரி பயன்படுத்திப்பாங்க. ஆகுதின்னு சொன்னால் ஒரு சாக்ரிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸாக பயன்படுத்திப்பாங்க. ஸோ இது வந்து கொமெண்ட்லி என்னோட ஒப்சர்வேஷன். நான் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கிறீங்களே எனக்கு உங்களுக்கு பேசவும் தெரியாது. ஸோ நான் அதை எழுதி நான் பார்த்து பார்ப்பேன். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங்.